குழந்தைங்களா, எல்லோரும் கதை கேட்க ரெடி ஆகிட்டிங்களா? இன்றைக்கி ஒரு கதை கேட்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா, முன்ன ஒரு காலத்தில் ஒரு அழகான ஒரு கிராமப்பகுதி, அதை ஒட்டி ஒரு ஆற்றை ஒட்டி ஒரு பள்ளிக்கூடம், ஒரு நல்ல தென்றல் காற்றெல்லாம் வரும் அந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடம் வந்து இருக்குது. இந்த பள்ளியில் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு வாத்தியாரங்க வந்து வேலை பார்த்துட்டு வர்றார். அந்த பள்ளியில் நிறைய மாணவர்கள் வந்து படிச்சிட்ருக்காங்க. இந்த வாத்தியாரை அங்கே வேலை பார்க்குறாரு. தினம் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, மதிய உணவுக்கு பிறகு வந்து தூங்கிடுவார். பொதுவாக எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, மதிய உணவு உண்ட பிறகு உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் அப்படியே கண்ணா ஏறுவார்கள். எல்லாருக்குமே அது வந்து உண்டு. இதுவும் பார்த்திங்கன்னா, ஸ்கூல் அப்படின்றப்ப பார்த்திங்க அப்படின்னா, அது கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் தூக்கம் வரும். அதே மாதிரி இந்த வாத்தியாரும் என்ன பண்ணுறாரு, வகுப்பறைக்குள்ளே வந்துட்டு எல்லோரும் வந்து புக் எடுத்து படிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து தூங்கிடுறார். இந்த தூங்கிட்ட பிறகு இந்த மாணவர்கள் வந்து, இது வந்து தினமும் இப்படியே நடக்குது, இவர் வந்து இந்த மாதிரி கிளாஸ் எடுக்க மாட்டேங்கிறாரு, மத்தியானம் முதல் பீரியட் வந்து இவர் வந்து தூங்கிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் வந்து நிறைய நாள் இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லிட்டு இவங்களும் சரி புக்கு படிக்கிற மாதிரி இவங்களும் என்ன பண்ணுறா, விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. குழந்தைங்க வந்து வாத்தியார் பார்க்கல அப்படின்னா விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த குழந்தைகள் வந்து ஒரு நாள் ஒரு மாணவன் என்ன கேட்குறான், பக்கத்தில் போயிட்டு ஆசிரியர் பக்கத்தில் போயிட்டு, ஆசிரியரே நீங்கள் இந்த உண்ட பிறகு நீங்கள் வந்து மத்தியானம் தூங்கிடுறீங்களே என்ன அப்படின்னு சொல்லி, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப தெளிவான மாணவன் வந்து ஆசிரியர்கிட்ட போய் கேட்குறான். ஆசிரியர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அடடா இவங்க வந்து முடிச்சிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு, இல்லை நான் வந்து என்னென்னா, இந்த மாதிரி தூங்குகிற டைமில் நிறைய ஞானிகளை வந்து நான் வந்து சந்திக்கிறேன், நிறைய உறங்கும் போது வந்து நிறைய ஞானிகளை நான் வந்து சந்திக்கிறேன், அப்படி சந்திக்கிறப்ப அவங்க வந்து நிறைய அவங்க வாழ்ந்த விதம்லாம் எனக்கு சொல்லித்தராங்க, அதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு தான் நான் வந்து இந்த மாதிரி தூங்குறேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. இதுக்கப்புறமும் இது வந்து இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் இதே மாதிரி மதிய உணவுக்கு பிறகு வந்து இந்த ஆசிரியர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வகுப்பறைக்குள்ளே நுழைகிறாரு. வகுப்பறையில் எல்லா மாணவர்களும் தூங்கிட்டு இருக்காங்க. இவர் வந்து தடபுடன், என்னடா எதுக்கடா தூங்குறீங்க, எல்லாரும் எந்திரிங்கடா அப்படின்னு சொன்னோன்னா, ஒட்டுமொத்த மாணவ சமுதாயமும் சொல்லித்தான், ஆசிரியரே நாங்கள் எல்லாருமே இந்த மாதிரி ஞானிகளை சந்திக்க கனவுல வந்து ஞானிகளை சந்திக்க போயிருந்தோம், அவங்க வந்து எங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அதனால தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி சாப்பிட்ட பிறகு தூங்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஆசிரியருக்கு வந்து புத்தி வந்தது. அதாவது என்ன அப்படின்னா, செய்யும் வேலையை சரியாக செய்ய வேண்டும், உனக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்களோ அந்த வேலையை கரெக்டாக செய்யணும். அதுதான் வந்து இந்த கதையோட, என்ன வேலை கொடுத்துருந்தாலும் அதை நம்ம கரெக்டாக செஞ்சிட்டோம், அந்தந்த வேலைகளை வந்து கரெக்டாக செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம தான் அந்த இடத்துல வெற்றியாளன். நாளைக்கு இன்னொரு கதையோட சந்திப்போம். லிமுரியா டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.